अशोक नगर पे மக்கள் நெருக்கம் மிகுந்த ராயபுரம் தண்டையார்பேட்டை பகுதியில் தொற்று பரவலை தடுக்க முடியாமல் மாநகராட்சி அதிகாரிகள் திணறி வருகின்றனர். இந்தியாவில் கொரோனாவால் வெகுவாக பாதிக்கப்படாத பகுதியாக அறியப்பட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் கொரோனாவின் தாக்கம் பிற மாநிலங்களைப் போலன்றி குறைவாகவே காணப்பட்டு வந்தது. ஆனால் 4.5 கோடி மக்கள் தொகையை கொண்ட இப்பகுதியில் தற்போது திடீரென பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. கடந்த மே 4ஆம் தேதி வடகிழக்கு மாநிலங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. வடகிழக்கு பகுதியில் முதல் கொரோனா தொற்று மணிப்பூர் மாநிலத்தில் மார்ச் 24ஆம் தேதி கண்டறியப்பட்டது. இது மே 5ஆம் தேதி கொரோனா பாதிப்பு 103 ஆக அதிகரித்தது. அசாம் மாநிலத்தில் மே 5ஆம் தேதி 44 ஆக இருந்த பாதிப்பு தற்போது 1500 ஐ கடந்துள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள 1500 பேரில் 1337 பேர் பிற மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் ஆவர். இவர்களில் 800 பேர் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என அசாம் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். அசாமை தொடர்ந்து திரிபுராவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து காணப்படுகிறது. மே 5ஆம் தேதி திரிபுராவில் 42 ஆக இருந்த பாதிப்பு தற்போது 468 ஆக அதிகரித்துள்ளது. திரிபுராவில் பாதிக்கப்பட்ட 468 பேரில் 166 பேர் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் அவர்களது குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். மிசோரமில் திங்கட்கிழமை 12 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 10 பேர் டெல்லியிலிருந்தும் 2 மேற்கு வங்கத்திலிருந்தும் திரும்பியவர்கள் ஆவர். நாகாலாந்து மாநிலத்தில் 49 பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இங்கு முதன்முதலாக மே 25ஆம் தேதி 3 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இவர்களில் 3 சென்னையிலிருந்து நாகாலாந்து திரும்பியவர்கள் ஆவர். மேகாலயாவில் மே 5ஆம் தேதி வரை 13 தொற்றுகள் கண்டறியப்பட்டன. இந்நிலையில் சென்னையிலிருந்து சென்ற புலம்பெயர் தொழிலாளி ஒருவருக்கு 2 வாரங்களுக்கு முன்பு தொற்று உறுதியானது. தற்போது மேகாலயாவில் பாதிப்பு 28 ஆக அதிகரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலம் மே 5ஆம் தேதி கொரோனா தொற்று இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் பாதிப்பு கண்டறியப்பட்டு தற்போது 83 ஆக அதிகரித்துள்ளது. இதேபோல் தொற்று இல்லாத மாநிலமாக மே 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட அருணாச்சல பிரதேசம் தற்போது பிற மாநிலங்களிலிருந்து வந்தோர் மூலமாக 22 பாதிப்புகளை கொண்ட மாநிலமாக மாறியுள்ளது.